வேத வசனத்துக்கு திரும்புவோம் யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வசனங்கள் அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பர்சுத்த பூமி என்றார் நீ நிற்கிற இடம் பர்சுத்த பூமி பர்சுத்த பூமி மோசைக்கு எண்பதாவது வயதிலும் கூட தன்னுடைய மாமனார் ஆகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கிறவராக இருந்தார் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரே என்கிற பர்வத தண்டை வந்தார் இந்த ஒரே பருவதம் சீனாய் மலையில இருக்கிற ஒரு பருவதமாக அங்கே அவர் வந்தபோது ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை கண்டார் முச்செடியில் அக்கினி பற்றி அறிந்து கொண்டிருந்தது அது வனாந்திரமாக வானபடியால் வெயில் காலங்களிலே ஒவ்வொரு மரமும் ஒன்றை ஒன்று உரசும்போது போது தீப்பற்றிக் கொள்வது இயற்கையானது ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த முட்சடியில் இருக்கிறதை அவர் கண்ட இந்த அக்கினி வித்தியாசமான ஒரு அக்கினியா இருக்கிறது மற்ற எல்லாம் சுட்டு பொசுக்கக்கூடிய அக்னியா இருந்தாலும் இந்த அக்னி சேதப்படுத்தாத ஒரு அருமையான அக்னியா இருக்க கண்டார் பூலோகத்தில் இதுவரை அவர் கண்டிராத ஒரு அக்னியா இருந்தபடியால் அந்த அதிசய காட்சியை காண வேண்டும் என்று அந்த முச்செடியை நெருங்கி வந்தார் அந்த அக்னியை நெருங்கி வந்தார் அப்பொழுது அந்த முச்செடியிலிருந்து கர்த்தருடைய சத்தம் துணித்தது மோசே மோசே இங்கே அருகில் நீ நெருங்கி வர வேண்டாம் இங்கே கிட்டி சேராயாக உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பர்சுத்த பூமி என்று ஆண்டவர் சொன்ன நான் எழுந்தருள் இருக்கிற இடம் பர்சுத்த பூமி என்று ஆண்டவர் சொல்லவில்லை முச்சடியில் நான் இருக்கிறேன் நான் தேவனாகிய கருத்து என்னுடைய சமூகம் இருக்கிற இடம் பூமி சொல்லவில்லை நீ எந்த இடத்திலே நிற்பாயோ அது பரிசுத்த பூமியாய் விளங்கும் நீ நிற்கிற இடம் பூமி என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள் பர்சுத்த தேவன் வாசம் பண்ணுகிறார் ராஜாதி ராஜா வாசம் பண்ணுகிறார் உங்களை அவர் சுத்திகரித்த இருக்கிறார் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை பரிசுத்த பூமியாய் மாற்று உங்களுடைய வேலை சலத்தை ஒரு பரிசுத்த பூமியாய் மாற்ற உங்களுடைய வீட்டை ஒரு பரிசுத்த பூமியாய் மாற்ற நீங்கள் கால் மிதிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பூமியாய் மாற்ற ஆண்டவர் ஆவல் இருக்கிறார் இன்றையிலிருந்து உடைய பாதங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பாதங்களாக பாதங்களாக நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தை கொண்டு வர கொண்டு செல்லுகிறவர்களாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார் ஆமேன் நேற்று காலையிலே சௌர எபனேஸ்வர் பால் அவர்கள் இங்கே பேசும்போது யாரோ ஒருவர் கேள்வியை கேட்டார் ஆலயத்துக்கு வரும்போது பாதரட்சியை போட்டுக்கொண்டு வரலாமா ஷூ அணிந்து கொண்டு வரலாமா நல்ல கேள்வி அதற்கு அவர் பதில் சொல்லும் போது புதிய பாட்டிலே அது அவரவருடைய விருப்பங்களை பொறுத்தது குளிர் பிரதேசங்களில் பனி நிறைந்த இடங்களில் வெறுங்காலோடு வர முடியாது நம்முடைய தேசத்தில் பரவாயில்லை ஜப்பான் தேசத்தில் குளிர் அதிகமாக இருக்கும்போது வெறுங்காலோடு வெளியே வந்தால் காலெல்லாம் வெடித்து விடும் ரத்த இரத்த நாளங்கள் வெடித்து விடும் உலகம் முழுவதிலும் பல தேசங்கள் இருக்கிறது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளியரங்கமான காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று ஒரு சிறு வழக்கம் கொடுத்தார் மாலையில் நான் அதை சிந்தித்து கொண்டிருந்தேன் அதை குறித்து இன்றைக்கு செய்தியாய் அதை பேச வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இரவில் எனக்கு தூக்கம் வரவில்லை பன்னிரண்டு மணிக்கு இரவு இந்த செய்தி ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தேன் நான் இதை முடிக்கும்போது கிட்டத்தட்ட மூன்று மணி ஆகவே ஆண்டவர் வெளிப்படுத்தின சில ரகசியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பழைய பாட்டில ஒரு பிரேதத்தை ஒரு மனிதன் தொட்டால் அவன் தீட்டுப்படுவான் தொட்டவனை தொட்டவனும் தீட்டுப்படுவான் பழையற்பாட்டிலே ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு ஏற்படும் என்றால் அவளை தொட்டவன் தீட்டுப்பட்டு விடுவான் ஆகவே அவளை ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வைத்திருப்பார்கள் பழையற்பாட்டில் பல காரியங்கள் தீட்டு 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 என்று எண்ணப்பட்டது அதில் ஒரு தீட்டு பாதரட்சியில் நிற்பது காரணம் பாதரட்சி என்பது செத்த ஒரு மிருகத்தின் தோலினால் செய்யப்பட்டதுதான் அந்த பாதரட்சி பாட்டின்படி செத்த பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதை தொடும்போது அது தீட்டாகிவிடும் அது தீட்டாகிவிடும் ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்போது வெளிப்பிரகாரமான சடங்காச்சாரம் அல்ல பாவம் ஒன்றுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துமே தவிர வேறு எந்த சடங்காச்சாரங்களும் பாரம்பரியங்களும் அவனை தீட்டுப்படுத்துவதில்லை பழைய பாட்டில் உள்ளவைகள் எல்லாம் நிழலாட்டமாயிருந்தன அவைகளின் நிஜம் உண்மையான விளைவு புதிய பாட்டில் இருக்கிறது பழைய பாட்டில் வெளியரங்கமான பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் புதிய பாட்டியில் உள்ளான பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பழைய பாட்டில மாம்சத்தின்படி செய்த விருத்த சேனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் புதிய பாட்டில் மாம்சத்தின்படி செய்கிற விருத்த சேனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆவிக்குரிய யூதனே யூதன் வெளிப்பிரகாரமான விருத்த சேனம் செய்துவிட்டவன் அவன் யூதன் அல்ல உள்ளே ஆவியிலே யூதனானவனே யூதன் என்று அந்த வெளியரங்கமான சடங்காச்சாரத்தை ஆண்டவர் ஓய்ய பண்ணினார் பழையற்பாட்டில ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருந்தது சனிக்கிழமை ஆனால் இயேசு எல்லா அற்புதங்களையும் அந்த ஓய்வு நாளிலே செய்ததினால் இருந்த யூதர்களுக்கு செவன்த் டே அட்வெண்டிஸ்டுக்கு இயேசுவின் மேலே அவ்வளோ கோபம் வந்தது அவங்க தான் பிடிச்சு ஆண்டவர் கொண்டு வந்த புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ளாமல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் பழைய பாட்டிலே நிழலாய் இருந்தது புதிய பாட்டிலே நிஜமாய் இருக்கிறது அநேக சட்டத்திட்டங்களை கர்த்தர் ஓய பண்ணினர் பாட்டிலே மாது விளக்கு ஏற்படும்போது அது தீட்டாக கருதப்படுவதில்லை கத்தருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடியால் எல்லா தீட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாகியிருக்கிறோம் இருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிலர் இன்றைக்குமே இந்த வார்த்தை கேட்கிறார்கள் நாம் பழைய பாட்டில் இல்லாமல் நாம் புதிய பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நியாய பிரமாணம் நம்மை ஆளுகை செய்யாமல் கத்தருடைய பிரமாணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது புதிய பாட்டுக்கு வரும்போது கர்த்தர் முச்சடியில் எழுந்தருளவில்லை நமக்குள்ளே அவர் எழுந்தருள் இருக்கிறார் நமக்குள்ளே பர்சுத்தாவியானவர் இருக்கிறார் ஒன்று குருந்தியர் மூன்று பானாரில் நமக்குள்ளே வந்தவர் நம்மை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே மகா பரிசுத்தம் உள்ள பர்சுத்தாவியானவர் வந்து தங்கி இருக்கிறார் ஒன்று குறந்தியற்ப ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்று தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் பர்சுத்தமுள்ள வாசஸ்தலம் என்று அறியீர்களா நமக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார் ஒன்று பேர் நான்கு பதினான்காம் வசனம் சொல்லுகிறது மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு மூன்று சொல்லுகிறது மனுஷர் மத்தியிலே தேவன் இருக்கிறாரு நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார் கொலோசியர் ஒன்று இருபத்தேழுல சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் பண்ணுவதுதான் அந்த பெரிய ரகசியம் அந்த பெரிய ரகசியம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்குள் கிறிஸ்துவும் வாசம் பண்ணுகிறார் ஆவியானவரும் வாசம் பண்ணுகிறார் பர்லோக தேவனுடைய சகல குணாதிசயங்கள் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் ஆகவேதான் கத்த சொன்னார் நீ நிற்கிற இடம் பர்சுத்த பூமி ஏனென்றால் நீங்கள் பர்சுத்தம் உள்ள தேவனை சுமந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறீர்கள் பர்சுத்தம் உள்ள தேவன் நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடு அவர் வந்து கொண்டே இருக்கிறார் ஆகவே நீங்கள் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும் உங்களுடைய பார்வைகள் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கணும் நடைகள் பரிசுத்தத்தை இருக்கணும் நீங்கள் நிற்கிற சுற்றிலும் ஒரு தேவ பிரசந்தம் தேவனுடைய கிருபை அப்படியே சூழ்ந்திருக்கிறதை நீங்கள் உணர வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் எழுந்தருள் இருக்கிற இடம் பரிசுத்தம் என்று சொல்லவில்லை இருக்கிற இடம் பரிசுத்த பூமி உங்களுடைய வீடு பரிசுத்தம் இடமாய் வழங்கட்டும் இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவது ஒரு நோக்கம் நெத்திய நித்திய காலமாய் பர்லோகத்திலே அவரோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் லேவியர் ஆகமத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது அதில் மூன்று காரியங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம் முதலாவது நாம் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் உங்களுடைய முதல் அறிவு நாம் பின்பற்றுகிற ஆண்டவர் நூற்றுக்கு நூறு பரிசுத்தர் இரண்டாவது நம்மை பரிசுத்த ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கத்தர் உங்களை தமக்கென்று பர்சுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார் பர்சுத்தம் உள்ள ஒரு ஜனம் ஒன்று பேதர் ஒன்று பானைந்திலும் நான் இருக்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் இருங்கள் ஆமேன் ஹாலிலூயா ஒன்று தேவன் பர்சுத்தர் ரெண்டாவது மனுஷனை குறித்த கத்தருடைய எதிர்பார்ப்பு பர்சுத்தம் மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் ஹீஸ் அவர் சாங்டிஃபையர் ஹி மேக்ஸ் எஸ் ஹோலி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி இரத்தத்தை சிந்தி கொடுத்தவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி பரிசுத்த வேதாகமத்தை எழுதி கொடுத்தவர் நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி ஆவியை நம்ம ஊற்றுகிறவர் நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்து வைத்தவர் அவர் நம்மை சுத்திகரிக்கிறவர் அவர் நம்மை சுத்திகரிக்கிறவர் சுட்டரிப்பின் ஆவினால் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார் பலிபடத்தின் குறடுகளை நம்முடைய நாவில வைத்து நம்முடைய கண்களில் வைத்து நம்மை அவர் பர்சுத்தப்படுத்துகிறார் சுத்திகரிக்கிற ஆண்டவர் ஹாலுலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா பாட்டு பாரம்பரியத்தை ஆண்டவர் அப்படியே மாற்றினார் ஒருவர் ஒரு ஆலயத்துக்கு வந்திருந்தார் புதிதாய் வந்தவர் அந்த தேவனுடைய ஊழியக்காரர் அந்த புதிதாய் வந்தவரை பார்த்து கொண்டே இருந்தார் இந்த ஏதோ ஒரு புதிய ஆத்மாவை காத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று ஆனால் அவர் பாதி பிரசங்கத்தில் எழுந்து போய்விட்டார் காரணம் என்னவென்றால் அந்த பாஸ்டர் ஷூ போட்டிருந்ததான் காரணம் என்னடா இது ஸ்தலம் இவர் ஷூ போட்டிருக்கிறார் இது அவருக்கு தெரியாதா இப்படிப்பட்டவர் எண்ணத்தை பிரசங்க பண்ண வேண்டியது இருக்கிறது ஷூ போட்டிருக்கிறார் அவர் இடரல் அடைந்து எழுந்து போய்விட்டார் பார்த்தார் என்னடா புதிதாக வந்தார் கொஞ்ச நேரம்தான் பிரசங்கத்தில் இருந்தார் எழுந்து போய்விட்டாரே என்று சொல்லி பிறகு அவரை ஆலயத்தில் காணவே இல்லை இவருக்கு தெரியாத அவர் இடலடைந்து போய்விட்டார் என்று சில மாதங்கள் கழித்த பிறகு அதே ஆள் பாதையில் எழுந்து போன ஆள் ஆஸ்பத்திரியில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தபோது அவரை பார்ப்பதற்காக என்ற தேவ ஓடியக்காரருக்கு கடந்து போனார் அவருடைய அருகில உட்கார்ந்து அவரை அன்பாய் விசாரித்து பிரதர் உங்களை ஒரு நாள் ஆலயத்தில் பார்த்தேன் பாதியில் நீங்க எழுந்து போயிட்டீங்க என்ன காரணம் அறிந்து கொள்ளலாமா அவர் சொன்னார் நீங்க தான் கார் நான் இடல் அடைந்ததுக்கு நீங்கள் தான் கார் அவர் கேட்டார் ஏன் என்ன பார்த்து இடல அடைந்தீங்க அது என்ன நீங்கள் ஷூ போட்டுட்டு பரசம் பண்ணுறீங்க நீங்கள் பைபிள் வாசித்தது இல்லையா உன்னுடைய காலில் இருக்கிற பாதிரட்சியை கழற்றி போடு நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்று நீங்கள் வாசித்தது இல்லையா அதனால தான் நான் திருப்பி உங்கள் சச்சிக்கு வரல அந்த ஊழியர் காலை மடக்கி காலை எடுத்தார் அது ஒரு மரக்கட்ட கால் அவருக்கு கால் இல்லை இந்த பாகத்திலிருந்து வெட்டப்பட்டிருந்தது அந்த மரக்கட்ட காலையே அந்த மரத்தாலேயே ஷூ போல செதுக்கி இருக்கிறார் அது ஷூவும் அல்ல மரக்கட்டையில் செதுக்கப்பட்டது ஒரு சொன்னார் நான் சிறு வயதில் ரெண்டு கால்களையும் இடந்தேன் என்றாலும் ஆண்டவருக்கு ஒழியம் செய்யணும்னு ஆசை என்னால் நிற்க முடியாது பிரதர் நான் மறக்கட்ட காலை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு 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 நின்று நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் ஆண்டவருடைய அன்பினால் நீங்கள் நிரப்பப்படுவதை விட்டுவிட்டு இந்த சின்ன காரியத்துக்கு நீங்கள் இடர் போய் விட்டீர்களே உங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு கால்களை அருமையாய் கொடுத்திருக்கிறார் நீங்கள் எந்த விதத்தில் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்தீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அந்த தேவ ஊழியர் பேசினார் அவர் அந்த காலை தொட்டு பார்த்தார் இந்த மறக்கட்ட கால் ஷூ போலவே செதுக்கப்பட்ட கால் ஆண்டவருடைய உள்ளத்தை உணர்த்தி சொன்னார் மனுஷன் வெளியரங்கமானதை மனுஷன் முகத்தை பார்ப்பான் நானோ உள்ளான பர்சுத்தத்தை பார்க்கிறேன் உனக்கு ரெண்டு கால அருமையாய் இருக்கும்போது நீ ஆண்டவருக்கு என்று ஒளியும் செய்யவில்லையே இந்த காலில்லாத மனிதன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக உள்ள கஷ்டத்தோடு நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் நீ இதை பார்த்து இடல் அடைந்தாயே நீ இதை பார்த்து இடல் அடைந்தாயே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வெளியரங்கமான தோற்றம் இல்லை ஆண்டவர் உள்ளான பரிசுத்தத்தை பார்க்கிறார் யூதர்கள் அன்றைக்கு வெளியரங்கமான காரியத்தை பார்த்தார்கள் ஆகவே ஆண்டவர் அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் வெளிக்கு நல்லா பார்ப்பதற்கு பெரிய பக்திமான் போல நம்முடைய ஆலயத்தில் வெள்ளை சேலை தான் கொடுத்துட்டு வரணும் முக்கியப்படுத்துகிறதில்லை நகையெல்லாம் கழட்டி எடுத்துடணும் நம்ம முக்கியப்படுத்துவதில்லை நம்முடைய ஆலயத்தில் நாம் முக்கியப்படுத்துவதெல்லாம் உள்ளான பரிசு ஒரு நல்ல ஆழமான ஜபஜீவி கத்தரை நேசிக்கிற ஒரு அன்பு நம்முடைய ஆலயத்தின் நோக்கம் ஏதோ நாலு பாட்டு பாடினோம் ஏதோ ஒரு கடமைக்காக ஆராதித்தோம் என்று அல்ல இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைவரும் கத்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஆலயத்தின் நோக்கமே எந்த மனுஷனையும் கே கிறிஸ்துவேசுக்குள் தேறினவனாய் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் அந்த ஒரு நோக்கமே தவிர வெளியில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் ஒரு தகுதியான ட்ரெஸ் பண்ணால் போதும் வெளில தான் போடணும் நகையெல்லாம் கலட்டிடணும் மருந்தெல்லாம் இது இப்படி வெளியரங்கமான சடங்காச்சாரங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஆனால் உள்ளான அழகை உள்ளான பரிசுத்தத்தை உள்ளே உள்ளான ஒரு விசுவாசத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ பிள்ளைகளிடத்தில் நாம் வளர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணுகிறோம் ஒவ்வொரு செய்தியும் ஆண்டோருடைய பாதத்தில் அமர்ந்து பல மணி நேரங்கள் தியானித்து தியானித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேச வேண்டும் ஆண்டவரை அதை பெற்று கொண்டு வருகிறோம் இன்னை இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கட்டும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலை சாலம் பரிசுத்த பூமியாய் உங்கள் மூலமாய் மாறட்டும் இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கத்தர் உங்களை பர்சுத்த ஜனமாய் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு பல குணாசயங்கள் இருந்தாலும் அவர் அன்புள்ளவராய் இரக்கமுள்ளவராய் தயவுள்ளவராய் தயவு உள்ளவராய் கிருவை உள்ளவராய் உள்ளவராய் குணாதிசயம் எவ்வளவு ஆய் இருந்த போதிலும் ஆலயத்துக்கு வந்த போது கண்டார்கள் கத்தருக்கு முன்பாக நிற்கும் போது சேனைகளின் தேவதாகிய கத்தர் அன்புள்ளவர் 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 என்று புகழவில்லை அவர் இரக்கமுள்ளவர் இறக்கம் அவர் இறக்கம் உள்ளவர் தான் அவர் தயவுள்ளவர் தான் அவர் கருவை உள்ளவர்தான் உள்ளவர் உள்ளவர்தான் ஆண்டவருடைய அவ்வளவு சுபாபத்திலும் அவர்கள் மேன்மைப்படுத்தி புகழ்ந்து துதித்ததை ஏசாய கண்டார் என்ன குண அதை சேவனாய க சேனைகளின் தேவனாய கர்த்தர் பர்சுத்தர் 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 ஏன்ல மூன்று முறை பர்சுத்தர் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு முறை சொல்லி இருந்திருக்கலாம் ஐந்து முறை சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டு முறை மூன்று முறை யேசாயம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் மட்டுமல்ல புதிய பாட்டியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பர்லோகத்தில் நான்கு ஜீவன்கள் இருபத்தி நான்கு மோப்பர்கள் ஆண்டு வரை தொழுது கொள்ளுகிறதை யோவான் பார்த்தார் என்ன தொழுது கொண்டார்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனாகிய கர்த்தர் பர்சுத்தர் பர்சுத்தர் பர்ஷுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் கொண்டிருந்தார்கள் என்று அங்கே நான் வாசிக்கிறோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனாய கர்த்தர் பர்சுத்தர் 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 அங்கேயும் பாருங்கள் மூன்று முறை சொல்லுகிறார் ஏன் மூன்று முறை சொல்லுகிறார்கள் பிதாவாகிய தேவன் பர்சுத்தர் இரண்டாவது குமாரனா இயேசு பர்சுத்தர் மூன்றாவது ஆவியாதவர் ஏன் மூன்று முறை சொல்லுகிறார்கள் நம்முடைய ஆத்மாவை பர்சுத்தமாக்குகிறவர் நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக்குகிறவர் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குகிறவர் பிதாவாகிய தேவன் பரிசுத்தர் நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் குமாரனாகிய பரிசுத்தர் நம்முடைய ஆத்மாவிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் ஆவியாகிய தேவன் பரிசுத்தர் நம்முடைய ஆவியில பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் ஒன்று தெசுலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவந்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கருசு வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தம் உள்ளதாய் ஏற்றதாய் பாதுகாக்கப்படுவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக மிக அவசியம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் பரிசுத்தம் அவசியம் பிசாசை எதிர்த்து நிற்க மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்க சூனிய கட்டுகளை எதிர்த்து நிற்க உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் மிகவும் அவசியம் ஒரு ஜபாவியால் நீங்கள் நிரம்பி இருக்கணும்னா இந்த பரிசுத்தம் அவசியம் பாவத்தில் விழுந்து 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 எழும்பும்போது நம்முடைய உள்ளான மனுஷனில் ஒரு தைரியம் இருப்பதில்லை உள்ளான மனுஷனில் ஒரு வல்லமை இருப்பதில்லை நீதிமொழி இருபத்தெட்டு 1 சொல்லுகிறது நீதிமான்கள் தான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க பரிசுத்தமுள்ளவன் எதற்கும் பயப்பட மாட்டான் எந்த அதிகாரிக்கும் பயப்பட வேண்டியதில்லை எந்த ராணுவத்துக்கும் பயப்பட வேண்டியதில்ல பரிசுத்தமுள்ள தேவன் என்னோடு இருக்கிற நான் நிற்பிற பூமி பரிசுத்த பூமி ஹalleluya 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 பரிசுத்தத்தை இழந்து போகும்போது தான் நம்முடைய உள்ளான மனுஷனில பலனையும் வல்லமையையும் தைரியத்தையும் இழந்து போகிறோம் பரிசுத்தத்தை இழந்து போகும்போது குற்ற மனசாட்சி வாதிக்க ஆரம்பிக்கிறது பரிசுத்தத்தை இழந்து போகும்போது ஜெபிக்க பிரியமில்லாமல் வேத வாசிக்க பிரியமில்லாமல் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு உற்சாகம் இல்லாமல் பிந்தி பிந்தி ஆலயத்துக்கு வர ஏபோது என்ன பர்சுத்தம் இல்லாததுனால பரிசுத்தம் உள்ள தேவனை வாஞ்சித்து கதற தாகத்தோடு அவரை தேட நமக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது இன்றைக்கு நான் விசேஷமாக உடைய மத்தியில் எப்படி பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது குமாரனா இயேசுவிலிருந்து எப்படி பரிசுத்தம் கிடைக்கிறது பரிசுத்தாவியான தேவனிடத்திலிருந்து எப்படி பரிசுத்தம் கிடைக்கிறது அதை குறித்து நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் பிரியேக தேவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் எப்படி பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார் முதலாவதாக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிற பர்சுத்தம் யூதா வேதத்தில் அறுபத்தைந்தாவது புத்தகம் ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால் உள்ள அதிகாரம் யூதா நிருபம் என்று அழைக்கப்படுகிறது அந்த யூதா நிருபத்தில் முதல் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறது இயேசு கிரிசுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனும் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது இங்கே கவனித்தீர்கள் என்றால் பிதாவாய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பிதாவுக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஆனால் பிதாவின் பரிசுத்தம் ஒரு மகத்துவமான பரிசுத்தம் பிதாவினுடைய பரிசுத்தம் ஒரு கண்டிப்பான பரிசுத்தம் பர்லோகத்திலிருந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் எங்க கட்டகளை கொடுக்கிற ஒரு பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்தம் அக்னி மயமான பரிசுத்தம் அவர் பாவியின் மேல் நித்தமும் சினம் கொள்ளுகிற தேவன் அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் பாவத்தை கண்சாடையாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல பிதாவாய தேவன் பரிசுத்தமாயிரு என்று கண்டிப்பாய் உத்தரவிடுகிற தேவன் நீ எப்படி வாழ்ந்துவிட்டு போய் என்று சொல்லுகிற தேவன் அல்ல இஸ்ரவேலை வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வந்த போது பத்து கட்டளைகளை கொடுத்து இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீ இருக்கும்படி இந்த கட்டளைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன் அந்த பத்து கட்டளைகளும் என்ன சொல்லுகிறது தேவனை போல நீ பர்சுத்தமாயிரு நீ தேவனை போல பரிசுத்தாயிரு பர்சுத்தத்தில் குறைவு பட்டால் உடனுக்குடன் ஆண்டவரிடத்தில் அடி வாங்கினவர்கள் ஏராளமான பேர் உடன்படிக்கை பற்றி பர்சுத்தமானது அது மாட்டு வண்டியிலிருந்து கீழே விழப்போகிறதை எண்ணி ஊசா என்ற ஒரு மனுஷன் உடன்படிக்கை பற்றி பிடிக்க போனான் உடனே ஆண்டவர் அங்கே அடித்தான் அந்த உடன்படிக்கை பற்றி பர்சுத்தமானது நீ அசுத்தமான கைகள்னால் தொடக்கூடாது அவன் அங்கேயே உசியா பெரிய ராஜா ஆசாரிகளைப் போல பலி செலுத்த போன போது ஆண்டவர் அங்கேயே பலிபடத்திலேயே அவனை அடித்தார் அவன் மரண நாளெல்லாம் குஷ்டரோகியாக இறந்தார் பாவம் ஆண்டவருடைய பர்சுத்தம் ரொம்ப கண்டிப்பான பர்சுத்தம் அவர் பாவத்தை பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல அவர் அவ்வளவு கண்டிப்பானவர் ஆகவேதான் ஒன்று நான்கு பதினேழு சொல்கிறது அந்த ஆண்டவர் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பர்சுத்தத்துக்கே அவர் அழைத்திருக்கிறார் பர்சுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் ராஜா தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை அதில் திராட்சரசம் பருகின போது அவனுக்கு ஆண்டவர் ஒரே எச்சரிப்பு ஒரே நாள் மேனே மேனே உப்பார்சு நீ தரிலே நெருக்கப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் வேதம் சொல்லுகிறது அந்த இரவே அந்த பெல்சசார் ராஜா கொலை செய்யப்பட்ட ஆண்டவருடைய பாத்திரத்தில் விளையாடின போது ஆண்டவருடைய பாத்திரத்தில் அதை தீட்டுப்படுத்தின போது கண்டிப்பாய் பர்சுத்தத்தில் உள்ள தேவன் அதை பொறுத்து கொண்டு இருக்கவில்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு கவ்வளவு பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ பயம் நமக்குள்ளே வருகிறது தேவ பயம் நமக்குள்ளே வருகிறது பிதவாகிய தேவ நம்மை பார்க்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை எந்த அந்தரங்க செயலையும் அவர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் ஆகவேதான் அந்த தேவ பயத்தோடு யோசிப்பு பர்சுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார் தேவ பயம் பர்சுத்தத்தை கொண்டு வருகிறது ஆண்டவர் அதை செய்கிறார் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களை அழைத்த அந்த அழைப்பை நீங்கள் கவனித்து பாருங்க உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் பர்சுத்தம் உள்ள தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அழைப்போடு அழைத்திருக்கிறார் அல்ல பர்சுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் அந்த பயபக்தி உங்களுக்குள்ளே இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார் அதுதான் பிதாவாயிய தேவன் தூரத்திலிருந்து உயரத்திலிருந்து பர்லோகத்திலிருந்து இரு என்று உறுதியாய் கண்டிப்பாய் உத்தரவிட்டு சொல்லுகிறார் ஆகவே பிதாவாய தேவனுடைய பரிசுத்தம் கண்டிப்பாக பரிசுத்தம் ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தத்தை ரெண்டாவது நாம் பார்க்கும்போது குமார்னா இயேசுவினுடைய பரிசுத்தம் முழுக்க முழுக்க அன்பின் இருக்கிறார் அவர் உயரத்திலிருந்து கண்களை உருட்டி அக்னி ஜுவாலையை போல நின்று பரிசுத்தமாயிரு என்று இயேசு சொல்லவில்லை மனதுருக்கத்தோடு நம்முடைய அருகில் வந்து ஒரு ஸ்னேகிதனைப் போல நண்பனைப் போல நீ பரிசுத்தமாயிரு என்று அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல மகனே மகளே உன்னை போல நான் இந்த பூமியில் வாழ்ந்தேன் உன்னை போல எல்லா சோதனைகளும் எனக்கு வந்தது நானும் உனக்கு மாதிரியை காண்பிக்கிறேன் நான் ஒரு பாவமும் செய்யாமல் பாவத்தை அறியாமல் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் என் வாயிலே வஞ்சனை காணப்படாமல் உனக்கு நான் முன்மாதிரியாய் இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டினேன் ஆகவே நெய் பரிசுத்தமாயிற முன்மாதிரியாய் விளங்குகிற ஒரு பரிசுத்தம் முன்மாதிரியாய் விளங்குகிற ஒரு பரிசுத்தம் இந்த உலகம் இந்த உலக மார்க்கத்தார் தங்களுக்கு மாதிரியாக யாரை வைக்கலாம் ஒரு மாதிரியான குரு யார் அதைத்தான் தேடி தெரிகிறது ஆனால் ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை பின்பற்றும்படியான வாழ்க்கை ஆகவேதான் ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தொன்னு சொல்லுகிறது நாம் பின்பற்றி வர வேண்டிய அடிச்சோடுகளை அவர் வைத்து போனார் நமக்கு மாதிரியை காண்பித்தார் மாதிரியை காண்பித்தார் எப்ரையர் நான்கு பதினைந்து சொல்லுகிறது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியராய் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே அவர் நமக்கு இருக்கிறார் ஒரு மாதிரியை காண்பித்தவர் மாதிரியை காண்பித்தவர் உலகம் அந்த மாதிரியை காண வேண்டும் என்று தான் இயங்குகிறது நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு வருடங்கள் கணித ஆசிரியராய் பணியாற்றினேன் மாணவர்களுக்கு போதிக்கும் போது கணக்கு ஒன்றை நாம் போர்டில் செய்து காண்பிப்பது வழக்கம் எப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பு ஒரு அரிஜி வருகிறது இந்த கணக்கு வருகிறது அவர்களுக்கு தெளியும்படி அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும் அடுத்த ஸ்டெப் அதை கூர்ந்து கவனித்து கொண்டே இருப்பார்கள் இந்த ஒரு மாடல் எழுதி போட்டுட்டால் இதை வைத்து கொண்டு மற்ற எல்லா கணக்கையும் அவர்கள் செய்வதற்கு எளிதாகி மாறிவிடும் பர்சுத்த ஜீவியத்துக்கு ஒரு மாடல் அதைத்தான் உலகம் எதிர்பார்த்தது அதற்காக தான் ஏசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் மனிதன் என்ன சொல்லுகிறான் இந்த உலகத்தில் பாவத்தில் செயங்கொள்ள முடியாது பாவ கவர்ச்சி பாவ சோதனை இங்கிருந்து கடவுளை பார்த்து ஒரு சினிமா கவிஞன் பாடினான் என்ன பாட்டு இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும் சரி 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 இறைவன் மனிதனாக பிறக்க வேண்டும் அடுத்த ஸ்டெப் அவன் என்ன பண்ணா அந்த இறைவன் காதலித்து வேதனையிலே மாழ வேண்டும் அதுக்கு பிறகு பெண்ணென்றால் என்னென்னு அவரை புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எவ்வளோ பாவ சோதனை எவ்வளோ ஈச்சை மேலே அவர் உட்கார்ந்துட்டு பரிசுத்தரு பரிசுத்தமாக பரிசுத்தமாக அவர் சொல்றதுக்கு ஈஸி மெட்ராஸில் உள்ள பாவ கரி கவர்ச்சிக்க பஸ்ஸில் ஏறினாலேயே கரைப்படுத்துகிற காரியங்கள் சினிமாப்பா வால் போஸ்டர்லாம் கேவலமான வால் போஸ்டர்ஸ் டிவியை திறந்தால் ஆபாசமான நடனங்கள் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு எப்படி பரிசுத்தமாக வாழணும் அந்த இறைவனை நீ யார் மேலே இருக்கிறீர் மனிதன் நான் பிறந்து இதெல்லாம் இயேசு சொன்ன சரியப்பா நான் பிறக்கிறேன் காதலித்து வேதனையில் மாறணுமா என் ஜனங்களை நான் நேசித்து நேசித்து காதலித்து அன்பு செலுத்தி அவர்களுக்காக சிலுவையில் நான் மாழுகிறேன் என் உயிரையே கொடுக்கிறேன் என எனக்குன்று ஒரு பரிசுத்த மனவாட்டியை நான் உருவாக்குவேன் ஹாலிலூயா ஹாலிலூயா ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை காண்பிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தவர் அவருடைய அன்பு முன்மாதிரியை காண்பிக்கிற அன்பு நம்மை போல் இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்த அன்பு மாத்திரமல்ல ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான வான பாருங்கள் ஏனோக்கு எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராய் அந்த பழைய காலத்தில் உள்ள கொஞ்சம் வெளிச்சத்தில் எவ்வளோ அருமையாய் நடந்தார் தானியில் எவ்வளவு பரிசுத்தமாய் தன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாத்து கொண்டார் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் மட்டுமல்ல ஆண்டவர் ஒரு வாக்கு செய்து சொல்லுகிறார் உண்மையாய் பரிசுத்தத்தில் உனக்கு ஒரு இருக்கும் என்றால் உண்மையாய் ஒரு தாகம் இருக்கும் என்றால் உனக்கு இந்த பாவ சோதனையிலிருந்து தப்புகிற மார்க்கத்தை அவர் உண்டாக்குவார் ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்று அவசரம் சொல்லுகிறது உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் உங்களை சோதிக்காமல் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படாமல் நீங்கள் அதற்கு தப்பும்படியான ஒரு மார்க்கத்தை ஆண்டவர் உண்டாக்குவார் தப்பும்படியாத மார்க்கத்தை சோதனை இடத்துல இருக்கிறீங்க ஒரு சின்ன ஜபம் செய்யுங்க உங்களுடைய அலுவலகத்தில் ஒரு சோதனை வருது உடனே கண்களை மூடி ஆண்டுவரே நான் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது எனக்கு உதவி செய்யும் தப்பும்படியான மார்க்கத்தை எனக்கு தாரும் உண்மையாய் சொல்லுகிறேன் ஆண்டுவர் உங்களுக்கு உதவி செய்வார் பதினாறு ஆண்டுகள் நான் இன்கம் டேக்ஸில் வேலை செய்தேன் எத்தனையோ பாவ சோதனை அதனால் ஒவ்வொரு சிறு 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 ஜபம் அவ்வப்போது மேஜை மேலே கண்களை மூடி ஜபம் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு அதில் ஆண்டு ஒரு ஏசு உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு சிறு ஜபம் ஒரு தடவை கூட பாவம் பாவத்தில் விழாதபடி கத்தரை என்னை பாதுகாத்தார் லஞ்சம் வாங்காதபடி என்னை பாதுகாத்தார் புறஜாதியாருடைய ஆட்சியில் இருப்பது போல தான் இன்கம் டேக்ஸில் இருக்க வேண்டியது இருந்தது முழுக்க முழுக்க இந்துக்கு ஆனால் அதில் சின்ன சின்ன ஜபம் டேபிளில் படுத்து அன்று ஒரே பாவ சோதனைகளை என்னை மேற்கொள்ளக்கூடாது என்னை காத்துக்கொள்ளும் கத்துரை என்னை பாதுகாத்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருந்தார் தப்பும்படியான மார்க்கத்தை உண்டாக்குவார் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சின சோதனை அவர் கொடுப்பதில்லை அந்த சோதனை வரும்போதெல்லாம் தப்பும்படியான ஒரு வழியை உங்களுக்கு வைத்திருப்பார் அந்த நேரத்தில் நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வீர்கள் கற்று சொல்லுவார் நீ நிற்கிற பூமி பர்சுத்த பூமி ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலக மாட்டேன் ஒரு நிமிடம் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன் எதிர்பாராதபடி திடீரென்று பாவ சோதனிலை விழும்போது உடனுக்குடன் உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்க உடனுக்குடன் சிலுவையண்டை வந்து நின்று உமக்கு தெரியாமல் நான் பாவம் செய்துட்டேன் உமை மன நோகம் செய்துட்டேன் உமை வேதனைப்படுத்திட்டேன் ஏன்னா மண்ணி ஆண்டவரே உபவாசம் இருந்தாவது அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர் அவருடைய அன்பு முன்மாதிரியான அன்பு மட்டுமல்ல அந்த சோதனைக்கு தப்புகிற மார்க்கத்தை உண்டாக்குகிற அன்பு மட்டுமல்ல உங்களை சுத்திகரிக்கிற அன்பாக இருக்கிறது ஆகவே தான் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசம் சொல்லுகிறது சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கும்படி பரிசுத்தமாக்கும்படி அருமையான தேவருடைய பிள்ளைகளே பழைய பாட்டிலே உண்டைய காலில் இருக்கிற பாதரட்சியை களைச்சி போடு இது ஏற்பாட்டு உபதேசம் ஆனால் புதிய பாடு என்ன சொல்லுகிறது ஆண்டவர் அந்த கால்களை பிடிக்கிறார் அந்த பாதங்களை பிடிக்கிறார் அந்த பாதங்களை தண்ணீரால் கழுவுகிறார் கண்ணீரால் கழுவுகிறார் தம்முடையத்தால் கழுவுகிறார் தூரத்தில் நின்று பாதரட்சை கழற்சி போடு கண்டிப்பாக உத்தரவிடுகிறவர் அல்ல அன்போடு வந்து சீசியர்கள் பாமரர்கள் மீன்பிடிக்கார்கள் படிப்பறிவில்லாதவர்கள் பேதமைகள் அந்த கால்களை பிடித்து கால்களில் உள்ள அசுத்தத்தை நான் தண்ணீரால் சுத்தம் பண்ணுகிறேன் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அசுத்தத்தை என்னுடைய இரத்தத்தால் நான் சுத்திகரிப்பேன் அதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு அன்பின் பர்சுத்தம் அன்பின் பர்சுத்தம் அவருடைய அன்பின் பர்சுத்தம் என்ன ஒரு பாவியை வெறுத்து தழுகிறவர் அல்ல ஒரு பாவியை அரவணைக்கிற தேவன் அன்பு செலுத்துகிற தேவன் உங்களை புரிந்து கொள்ளுகிற தேவன் நீங்கள் சோதனை மிக்க ஒரு இடத்தில் நிற்கிறீர்கள் என்று அறிகிற தேவன் உங்களை குற்றம் சாட்டாமல் அன்றைக்கு கல்லறியும்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள் அவளை அரவணைத்த சொன்னார் உன் மேல கல்லறியை தேடினவங்களாம் எங்க உன் மேல குற்றம் சாட்டினவங்கள்லாம் எங்க மகளே நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை போ என்னை பாவம் செய்யாதே இதுதான் கிறிஸ்துவனுடைய அரவணைக்கிற அன்பு பாவங்களை மன்னிக்கிற அன்பு மனதுகிற அன்பு சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று வசனம் சொல்லுகிறது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் இவனுடைய பாவத்தை நான் அகற்றிவிட்டேன் மிக ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது சமுத்திரத்தின் ஆழத்தில் அதை போட்டுவிட்டேன் அதை நான் எண்ணாமலும் இருப்பேன் ஏசாயா முப்பத்தெட்டு பதினேழு சொல்லுகிறது உடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் அதை நான் பஞ்சை போல வெண்மையாயும் மாற்றிக்கொள்வேன் வெண்மையாய் மாற்றிக்கொள்வேன் ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கும் பாருங்கள் இன்றைக்கு இயேசுநாதர் பர்லோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் நம்மை கூர்ந்து பா பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கும் நமக்காக பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பரிந்து பேசுகிற அன்பு பரிந்து பேசுகிற அன்பு ரோமர் எட்டு முப்பத்தி நாலு சொல்லுகிறது கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே பிதாவினுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவர்தான் ஆண்டவருடைய அன்பு இயேசுவனுடைய அன்பு எவ்வளோ அருமையான அன்பு ஒரு பர்சுத்தத்துக்கு ஏதுவான ஒரு அன்பு அன்போடு நம்மை பரிசுத்தம் 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 என்று சொல்லுகிற அன்பு பரிசுத்தம் அன்பின் பரிசுத்தம் ஒரு நண்பனை போல இருந்து உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும் மகனே உன்னை வலுவாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற பரிசுத்தம் நமக்கு முன்மாதிரியை காண்பிக்கிற பரிசுத்தம் நம்மேல் மனதுருகுகிற ஒரு பரிசுத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தம் தாய் தேற்றுவதை போல தேற்றி அரவணைத்து போய் நீ செய்யாதே என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தம் பிதாவுடைய சன்னிதானத்தில் நமக்காக பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிற பரிசுத்தம் இதுதான் இயேசு நமக்கு தருகிற பரிசுத்தம் மூன்றாவதாக ஆவியானவர் ஒரு பரிசுத்தத்தை தருகிறார் மீண்டும் சொல்லுகிறேன் பிதாவானவர் மேலே இருந்து பரிசுத்தமாயிரன்று கண்டிப்பாக கட்டளையிடுகிறார் ஆனால் நம்முடைய அருகிலே வந்து நின்று உன்னைப் போல இந்த பூமியில் வாழ்ந்து பரிசுத்தத்துக்கு மாதிரி காப்பித்திருக்க ஒரு அன்பின் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார் ஆவியானவர் மேலையும் இல்லை அரியிலும் இல்லை நேரா நமக்குள்ள வந்து தங்கி நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன் நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி நீ நடக்கிற இடங்கள் பரிசுத்தமாய் மாறு நீ செல்லுகிற இடங்கள் எல்லாம் உன்னோடு கூட நான் இருந்து உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் உனக்காக அந்நிய பாஷை மூலமாக பிதாவாகிய தேவனோடு பேசுவேன் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உனக்குள்ளே நான் கொண்டு வருவேன் உன்னை நான் நிரப்புவேன் உன்னுடைய உள்ளத்தை ஆவி ஆத்மா சாரீரத்தை நான் நிரப்புவேன் உன் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு நான் ஒரு பந்தி ஆய் ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயால் நிரப்பும் போது உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும் ஆமே ஹலூயா மேல் வீட்டறையிலே ஆண்டவர் வந்த போது வேதம் சொல்லுகிறது அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் பசுத்தாவியால் நிரப்பினாராம் அப்போ சில ரெண்டு மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அக்னியால் அவர்களை நிரப்பினாராம் அப்போ சில ரெண்டு இருபத்தாறு சொல்லுகிறது ஆனந்த தைலத்தினால அவர் நிரப்பினாரா பழைய பாட்டில ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நிரப்பினார் மோசே தேவன் கட்டலிட்டபடியே அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை செய்து முடித்த போது தேவனுடைய மகிமை மேகங்கள் இறங்கி வந்தன ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை மூடினது என்று யாத்திராமம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது ஆசரிப்பு குடாரத்தை மூடின மகிமை இன்றைக்கு நம்மை மூடி கொண்டிருக்கிறது நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அது போல தேவாலயத்தை கட்டின போது ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் முதலமைச்சரம் சொல்கிறது அந்த தேவாலயத்தை மகிமை மேகங்கள் மூடினது அக்கினி இறங்கினது அந்த மகிமை அப்படியே மூடிக்கொண்டது இன்றைக்கு நாம் ஆலயமாக இருக்கிறோம் ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி நம்மை அப்படியே மூடுகிறார் நம்மை மூடுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆசிரிப்பு கூடாரத்தை நிரப்பினவர் தேவாலயத்தை நிரப்பினவர் பெந்தைக்கோசை நாளிலே அந்த மேல் வீட்டாரையை நிரப்பினவர் சீஷர்களை நிரப்பினவர் இன்றைக்கு உங்களை நிரப்பியிருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு உடைய ஆவி ஆத்துமா சரீரம் கத்தருடைய வருகையில் ஏற்றதாய் பர்சுத்தமாய் காணப்படணும் ரோமர் பதினைந்து பதினைந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க பர்சுத்த ஆவினால நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் அவர் அருளிச்சு இருக்கிற வேதத்துக்கு என்ன பேர் தெரியுமா பரிசுத்த வேதாவான் பரிசுத்த வேதா ஆவியானவருக்கு என்ன பேர் தெரியுமா பரிசுத்த ஆவியான நம்மை பரிசுத்தப்படுத்துவதிலே அவர் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறார் இன்றைக்கு அவர் வாக்கு தத்தமாய் சொல்லுகிறார் என் பிள்ளையே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமுள்ள உள்ள இடம் நீ நடக்கிற இடங்கள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளதாயிருக்கும் உன்னுடைய வீடு பரிசுத்தம் இருக்கும் உன்னுடைய அலுவலகம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் நீ கத்தருடைய பர்சுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவாய் ஆமேலோயா வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னொன்று சொல்லுகிறது பர்சுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நான் சீக்கிரமாய் வருகிறேன் கத்துடைய கடைசி நேரத்தில் வருகை நாட்களே நின்று கொண்டிருக்கிறோம் அவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார வானத்தின் மதகுகள் திறக்கட்டுமே அக்கினி பெருமழை இறங்கிடவே எலியாக்களை எழுப்பும் பின்மாறி மழையின்

காலங்கள் வருகையின் நேரம் வந்திட்டதே தேசத்தை குலுக்கி அசைகிடவே எலியாக்களை எங்களுடைய முதியோர்கள் மேலிலும் விசுவாசிகள் மேலிலும் உங்களுடைய ஊற்றுவீராக எங்கள் தேசம் கத்தரை அறிக்கிற அறிவினாலே நிரம்பி இருப்பதாக எங்கள் சபைகள் உங்களுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபைகளாய் இருப்பதாக உலர்ந்த எலும்புகள் பெரிய சேனைகளாய் எழுதுவதாக சபைகள் எல்லாம் ஜீவன் பெற்று எழுபுவதாக